வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்கள் அப்பாவோட ப்ரிப்பரேஷனில் நம்ம சிக்கன் பள்ளிப்பாளையம் கிரேவி பார்க்க போகிறோம். அதோடய இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, முதல்ல ஒரு கிலோ நாட்டுக்கோழி, அரை கிலோ சின்ன வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரம் மசாலா, கருவேப்பிள்ளை, சீட்லெஸ் வத்தல், அரை மூடி தேங்காய், உப்பு. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம அந்த சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை போடணும். இப்போ நல்லா வறுத்துங்க. இந்த மாதிரி பொன்னிறமா வந்ததுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வத்தல் நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டுக்கோழி சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளை பச்சை போட்டு நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நம்ம இதில் தண்ணி ஊற்றலை, சிக்கனோட தண்ணியில் தான் வெந்துட்டுருக்கு. நம்மளுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அரை மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. டுவெண்ட்டி மினிட்ஸ் லிட்டால் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடிக்கடி கிண்டிகிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இங்கே எப்படி சேஞ்ச் ஆச்சு, அதுவும் இல்லாமல் ஸ்மெல் வந்து ஆசமாக இருக்குது. முக்கால்வாசி குக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகணும். நான் எங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னால இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
சிக்கன் கிரேவி ரெடி. துருவி வச்சு கொஞ்சம் அந்த கொத்தமல்லியை கார்னிஷிங்காக ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் கிளிக் த டிங் டாங் பெல் ஐகான்.